सबको मेरे नमस्कार मेरा नाम सुंदर है इनकी वीडियो नम्बर चल सेन्टेंस पापो इतना चल फर्स्ट वो तमिल चल रहे इत वो नहीं हिंदी एप्लीवा नहीं योजना पड़ेंगे ई वर्क इन ए कंपनी ना वो नीवन वेले हिंदी एप्ली इत वो स्पोकन हिंदी वीडियो इत वो नम्बर हिंदी एप्ली पांग ओके फर्स्ट वो नान नान वेले एप्लीलू I have a good salary. எனக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்குது. எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. இத என்ன இது எப்படி சொல்லணும்? ஓகே? அடுத்து மூணாவது சென்டென்ஸ். ஓகே? மூணாவது சென்டென்ஸ் வந்து I enjoy my work. நான் என் வேலையை அனுபவிக்கிறேன். ஓகே? இப்படி சில சென்டென்ஸ். I like my boss. என்னோட பாஸ் என்னோட ஓனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சில சென்டென்ஸ் இருக்குது ஒரு 20 சென்டென்ஸ் இதை வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி பேசணும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஒரு அருமையான வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள் என் பேர் வந்து சக்ஸஸ் சுந்தர் அன்றைக்கி ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் போட்டிருக்காங்க சுரேஷ் சார் நன்றின்னு போட்டிருக்காங்க என் பேர் வந்து சுரேஷ் கிடையாது சுந்தர் என் பேர் வந்து சுந்தர் SUNDAR சுந்தர் சக்ஸஸ் சுந்தர்னு சொல்லுவாங்க எதுக்கு சக்ஸஸ் சுந்தர் நான் வந்து சக்ஸஸ் கான்வென்ட் ஸ்கூலோட ஓனர் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் ஸோ என்னோட மெயின் எய்ம் வந்து என்னோடய லட்சியம் வந்து ஒன்று தான் எல்லோரும் ஹிந்தி பேசணும் யார் யார் ஹிந்தி பேசணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாத்துக்கும் ஹிந்தி சொல்லி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் பேசுகிறீங்கன்னா எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஐ ஒர்க் இன் ஏ கம்பெனின்னு சொல்கிறோம் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஓகே ஸோ இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஓகே நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன் நான் மை ஏ கம்பெனி மே நான் ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் கம்பெனின்றது வந்து நிறுவனன்றது வந்து கம்பெனின்னு சொல்லுவாங்க கம்பெனி கம்பெனின்னு சொல்லுவாங்க மை ஏ கம்பெனி மே காம் கர்த்தா ஹூம் மை ஏ கம்பெனி மே காம் கம்பெனின்னு சொல்லுவாங்க இப்போ இது ஹிந்தி இங்கிலீஷ்லேயும் சேம் தான் சொல்லுவோம் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஹிந்திலையும் கம்பெனின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழில் வந்து நிறுவனம் சொல்லுவோம் ஸோ மை ஏ கம்பெனி மே காம் கர்த்தா ஹூம் ஸோ பெண்கள் சொல்லும்போது மை ஏ கம்பெனி மே காம் கர்த்தி ஹூன்னு சொல்லணும் ஓகே எனக்கு வந்து நல்ல சம்பளம் இருக்குது ஓகே என் சம்பளம் நல்லது ஆனால் நல்ல சம்பளம் இருக்குன்னா எனக்கு நிறைய சம்பளம் இருக்குது மேரி வேத்தன் சம்பளம் வந்து சேலரி வந்து வேத்தன்னு சொல்லுவாங்க வேத்தன் மேரா வேத்தன் அச்சா ஹே ஏன்னா எனக்கு நல்ல சம்பளம் மேரா வேத்தன் அச்சா ஹே அச்சான்னா நல்லா இருக்குது நல்ல சம்பளம் எனக்குன்ற மாதிரி ஓகே அடுத்து வந்து ஐ என்ஜாய் மை ஒர்க் நான் என் வேலையை அனுபவிக்கிறேன் நேசிக்கிறேன்ன்ற மாதிரி ஓகே மை அப்னே காம்கோ நான் என்னோடைய என்ன மை அப்னே வேலையை மை அப்னே காம்கோ காம்கா ஆனந்த் லேத்தா ஹூம் மை அப்னே காம்கா காம்கான்னா என்னுடைய வேலையை ஆனந்த் லேத்தா ஹூம் ஆனந்த் லேத்தா ஹூம்னா என்ஜாய் பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்கேன்ற மை அப்னே காம்கா ஆனந்த் லேத்தா ஹூம் ஸோ பெண்கள் சொல்லும்போது ஆனந்த் லேத்தி ஹூம் ஓகே அடுத்தது மை கொலீக்ஸ் ஆர் வெரி நைஸ் கொலிக்ன்றது வந்து கூட வேலை பார்க்குறவங்க ஓகே சக ஊழியர்கள்னு சொல்லுவாங்க கொலிக்கன்னா சக ஊழியர்கள் கூட வேலை பார்க்குறவங்க என்னுடைய சக ஊழியர்கள் மிகவும் நல்லவர்கள் ஸோ மேரே சகன்னா சகன்னு சொல்லுவாங்க சககார்மி சக கார்மிக்னு சொல்லுவாங்க கார்மிக்னு சொல்லணும் சக கார்மின்னு சொல்லணும் கார்மிக்னா வேலை செய்கிறவங்க சக கார்மிக்னு சொல்லணும் இங்கே கார்மின்னு இருக்கு இல்லையா இது போல் கார்மிக் மேரே சக கார்மிக் பஹுத் அச்சேஹே ரொம்ப நல்லவங்கன்னா பஹுத் அச்சேஹே மேரே சக கார்மிக் பஹுத் அச்சேஹே ரொம்ப நல்லவங்க ஓகே நான் என்னுடைய பாஸை வந்து ரொம்ப நேசிப்பேன் நான் எனக்கு என் முதலாளி பிடிக்கும் எனக்கு என்னுடைய முதலாளி பிடிக்கும் எனக்கு முஜே என்னுடைய அப்னே மை அப்னே பாஸ்கோ பசந்த் கர்த்தா ஹூம் நான் என்னுடைய பாஸ் அப்போ இதை வந்து இப்படி சொல்லணும் மை மைன்னு சொல்லணும் மை மேரே பாஸ்கோ பசந்த் கர்த்தா ஹூம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மை மேரே MARA மேரே பாஸ்கோ பாஸ் பாஸ் கோ கேஓ கோ பசந்த் கர்த்தா ஹூம் மை மேரே பாஸ்கோ பசந்த் கர்த்தா ஹூம் பசந்த் கர்த்தா ஹூம்னா பிடிக்கும் விரும்புகிறேன் அவர் வந்து எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லணும் பசந்த் கர்த்தா ஹூம் ஓகே பசந்த் கர்த்தா ஹூம் சொல்லணும் பசந்த் ஹயன்னு சொல்லணும் மை மேரே பாஸ்கோ
को पसंद करता हूँ, मुझे मेरे बॉस पसंद है। इलाटी मुझे इंक मेरे मुझे मेरे एम ई आर ए मेरे मुझे मेरा बॉस एम ई मेरा बॉस पसंद है। मुझे मेरा बॉस इन द को वेंडा ओके मुझे मेरा एम ई आर मेरा बॉस पसंद है எனக்கு என்னோட முதலாளி பிடிக்கும் मुझे मेरा बॉस पसंद है। पसंद है ना பிடிக்கும் पसंद नहीं है ना பிடிக்காது पसंद नहीं है ना பிடிக்காது ओके அடுத்து ஐ கெட் டு லேர்ன் எ லாட் இன் மை ஜாப் நான் வந்து எனக்கு என் வேலையில் நிறைய கற்றுக்கொள்ள கிடைத்தது கிடைக்கிறது எனக்கு வந்து என்னோடய ஜாபில் வந்து என்னோடய வேலையில் நிறைய பழகிறதுக்கு கிடைக்கிது ஆனால் முஜே அப்னே காமே முஜே அப்னே காமேன்னு நான் என்னுடைய வேலைக்கு எனக்கு என்னுடைய வேலையில் பகுத் குச் பகுத் குச்சுன்னா நிறைய விஷயம் பகுத் குச் சீக்கனே கோ மில்தா ஹே பழகிறதுக்கு கிடைக்கும் பகுத் குச் சீக்கனே கோ மில்தா ஹே மில்தா ஹேன்னு கிடைக்கும் முஜே அப்னே காமே எனக்கு என்னுடைய வேலையில் பகுத் குச் நிறையா சீக்கனே கோன்னு பழகிறதுக்கு சீக்கனே கோ மில்தா ஹே கிடைக்கும் மில்தா ஹேன்னு கிடைக்கும் முஜே அப்னே காமே முஜே அப்னே காமே பகுத் குச் சீக்கனே கோ மில்தா ஹே ஓகே ஐ வாண்ட் டு அட்வான்ஸ் இன் மை கேரியர் நான் வந்து நான் என் தொழிலில் முன்னேற விரும்புகிறேன் மே என்னோடய கேரியர் சொல்லுவாங்களே என்னோடய தொழிலில் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய லட்சியத்தில் சொல்லுவாங்கன்னா மே அப்னே கரியர் என்னோட கரியர் என்னோடய கரியர்னா என்னோடய ஃப்யூச்சர் மே அப்னே கரியர் மே ஆகே படனா சாத்தாகும் என்னோடய கரியரில் நான் வந்து முன்னேற விரும்புகிறேன் ஓகே ஆகே படனா சாத்தாகும் ஆகே படனா சாத்தாகும் அண்ணா முன்னேற விரும்புகிறேன் முன்னேற விரும்புகிறேன்னா ஆகே படனா சாத்தாகும் பெண்கள் சொல்லும்போது ஆகே படனா சாத்தியும் ஆகே படனா சாத்தியும் ஓகே மே என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு மே மே அப்னே கார் அப்னே கரியர் கரியர்னா என்னோட கரியர் என்னோட ஃப்யூச்சர் ஓகே மே அப்னே கரியர் மே ஆகே படனா சாத்தா ஹூம் இல்லட்டா ஆகே படனா சாத்தி ஹூம் சொல்லலாம் ஓகே இப்போ நான் வந்து ஒரு வீடு வாங்க விரும்புகிறேன்னு சொல்லணும் நான் ஒரு வீடு வாங்க விரும்புகிறேன் இது எப்படி சொல்லணும் மை ஏ கர் நான் ஒரு வீடுனா மை ஏ கர் வாங்கன்னா கரியுதுனா எப்பயுமே பணம் கொடுத்து வாங்குறது வந்து கரியுதுன்னு சொல்லணும் கரியுதுனா சாத்தாகும் இப்போ இதை வந்து லேனான்னு சொல்லுவாங்க கரியுதுனாக்கு பதிலாக லேனா இந்த லேனான்னா பணம் கொடுத்து கிடையாது பணம் கொடுத்து வாங்குறது வந்து கரியுதுன்னு சொல்லுவாங்க மாமலாக வந்து நான் ஒரு வீடு எடுக்க நினைக்கிறேன் எடுக்க விரும்புகிறேன்னா மை ஏ கர் லேனா சாத்தாகும் சொல்லணும் லேனா சாத்தாகும் இது வந்து வாங்க நினைக்கிறேன்றதுக்கு வந்து கரியுதுனா சாத்தாகும் மை ஏ கர் நான் ஒரு வீடு கரியுதுனா சாத்தாகும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கம்பெனி நல்ல கம்பெனி ஓகே ஆப்கா கம்பெனி அச்சா ஹே அடுத்தது வந்து உங்களோட சம்பளம் நல்ல சம்பளம் ஆப்கா வேத்தன் அச்சா ஹே உங்களோட சம்பளம் நல்லா இருக்குது ஓகே நீங்கள் வந்து உங்களோட வேலையை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க மே அப்னே காம்கோ ஆனந்த் லேத்தாகும் உங்களோட உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க நல்லவங்க மேரே சஹ கார்மி பகுத் அச்சே ஹே ஓகே உங்களோட வேலைன்னா உங்களோட பாஸ் நல்லவர் மேரா முஜே மேரா பாஸ் பகுத் பசந்தே எனக்கு என்னுடைய பாஸ் ரொம்ப பிடிக்கும் முஜே மேரா பாஸ் பகுத் பசந்தே அப்படி சொல்லலாம் அப்போ இது எல்லாமே இருக்கும்போது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இன்னொன்று உங்களோட கரியரில் வந்து முன்னேறதுக்கு நீங்கள் வந்து நிறைய வேலை பார்க்குறீங்க நிறைய பண்ணுறீங்க உங்கள் வேலையில் நீங்கள் சம்பாத்தியம் பண்ண உங்கள் வேலையில் நீங்கள் நிறையா கற்றுக்குறீங்க ஓகே முஜே அப்னே காமே பகுத் குச் சீக்கனே கோ மில்தாகே நிறைய பழகிறதுக்கு கிடைக்குது அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட வீடு நீங்கள் வாங்கிடலாம் ஸோ நான் ஒரு வீடு வாங்க விரும்புகிறேன் அப்போ கண்டிப்பாக இது வந்து நடக்கும் ஸோ மை ஏ கர் ஹரீதுனா சாத்தாகும் நான் ஒரு வீடு வாங்க நினைக்கிறேன் அடுத்து நான் ஒரு கார் வாங்க நினைக்கிறேன் நான் ஒரு கார் வாங்க நினைக்கிறேன் ஸோ இது வந்து சேம் சென்டென்ஸ் பாரு நான் ஒரு வீடு வாங்குறேன்னு நினைக்கிறேன்னா வீடு என்ன கரன்னு போடணும் இப்போ இது கார் இது வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க இந்த வீட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும் கார்னு சொல்லணும் அவ்வளோதான்
இதை நீங்கள் வந்து இது ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. நான் ஒரு வீடு வாங்க நினைக்கிறேன், மை ஏ கர் ஹரீதுனா சாத்தா ஹோம். ஸோ இந்த கருக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கர் இருக்கு இல்லையா, இந்த கர் அண்ணா வீடு, இந்த கருக்கு பதிலாக இங்கே கார் போடுங்க, கார் போட்டு இது ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எ ஃபேமிலி, நான் ஒரு குடும்பத்தை தொடங்க விரும்புகிறேன், மைன் ஏக் பரிவார் ஷுரு கர்னா சாத்தா ஹோம். நான் அதுக்கு அர்த்தம் என்ன, நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன். ஓகே, நான் ஒரு குடும்பத்தை, நான் இப்போ இதெல்லாம் எனக்கு வருமானம் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, அப்போ எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும். ஸோ மைன் ஏக் பரிவார் ஷுரு கர்னா, ஸ்டார்ட் பண்ணணும்னா ஷுரு கர்னா. ஓகே, ஷுரு கர்னா சாத்தா ஹோம், மைன் ஏக் பரிவார் ஷுரு கர்னா சாத்தா ஹோம். இதை நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லணும். கல்யாணம் பண்ண விரும்புனா மை ஷாதி கர்னா சாத்தா ஹோம். இப்போது கல்யாணம்னா ஷாதின்னு சொல்லணும். நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன்னா மை ஷாதி கர்னா சாத்தா ஹோம். இது வந்து இன்டைரக்டாக சொல்கிறேன், நான் ஒரு குடும்பத்தை தொடங்க விரும்புகிறேன்னா இன்டைரக்டாக எனக்கு கல்யாணம் முடிங்கன்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ மை ஏக் பரிவார் ஷுரு கர்னா சாத்தா ஹோம். ஓகே, அடுத்தது, நான் உலகம் பூரா சுற்றி பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. உலகம் அண்ணா துனியான்னு சொல்லுவாங்க, உலகம் அண்ணா துனியா. கூம்னா சாத்தா ஹோம், கூம்னா சுத்த, மை துனியா கூம்னா சாத்தா ஹோம், மை துனியா கூம்னா சாத்தா ஹோம். துனியா உலகம், கூம்னா சுத்தணும், ட்ராவல் பண்ணணும், சாத்தா ஹோம், மை துனியா கூம்னா சாத்தா ஹோம், மை துனியா கூம்னா சாத்தா ஹோம். நான் வந்து உலகம் சுற்ற விரும்புகிறேன். டோட்டல் இதில் வந்து ஒரு 20 சென்டென்ஸ் இருக்குது, பூரா அருமையான சென்டென்ஸ். ஓகே, இப்போ இதில் இருக்க மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், ஒரு நல்ல வேலைக்கு போங்க, நல்ல சம்பளம் எடுங்க, நல்ல கல்யாணம் முடிங்க, ஓகே, நல்ல உலகம் பூரா சுற்றுங்க. ஓகே, முதல்ல உங்களோட வேலையை வந்து நம்ம வந்து விரும்பணும். ஓகே, ஐ வாண்ட் டு அச்சீவ் மை ட்ரீம், நான் வந்து என்னோட ட்ரீம், நான் என் கனவுகளை நினைவாக்க விரும்புகிறேன். ஸோ கனவுகளை என்ன சப்னோ, சப்னான்னு சொல்லுவோம், சப்னா கனவுகளை நிறைவாக்கன்னா சப்னோக்கோ பூரா கர்னா சாத்தோம். சப்னோக்கோ என்ன கனவை, ஓகே, நிறைவேற்றணும், நிறைவாக நினைவாக்க விரும்புகிறேன். ஓகே, நினைவாக்க விரும்புகிறேன்னா மை அப்னே, நான் என்னோடைய, மை அப்னே சப்னோக்கோ, சப்னோக்கோ பூரா கர்னா சாத்தா ஹோம், மை அப்னே சப்னோக்கோ, மை அப்னே சப்னோக்கோ பூரா கர்னா சாத்தா ஹோம். இது பெண்களாக இருந்தேன்னா மை அப்னே சப்னோக்கோ பூரா கர்னா சாத்தி ஹோம்னு சொல்லணும், பெண்கள் சொல்லும்போது. ஓகே, நான் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். எல்லாருமே நினைப்பாங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து மினிமம் நாலு வகையான இன்கம் இருக்கணும். மினிமம் நாலு வகையான இன்கம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கை பூரா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு பி ஹாப்பின்னா நான் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். மகிழ்ச்சி என்ன குஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, மகிழ்ச்சி என்ன சந்தோஷம், குஷ், மை குஷ் ரஹனா சாத்தா ஹோம், மை குஷ் ரஹனா சாத்தா ஹோம், நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன், மை குஷ் ரஹனா சாத்தா ஹோம். இதை பெண்களாக சொல்லும்போது மை குஷ் ரஹனா சாத்தி ஹோம், மை குஷ் ரஹனா சாத்தி ஹோம். இந்த மைன்னு சொல்லும்போது ஹூன்னு வரணும் கடைசியில், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, மை குஷ் ரஹனா சாத்தா ஹோம் ஆண்கள் சொல்லணும், மை குஷ் ரஹனா சாத்தி ஹோம்னு பெண்கள் சொல்லணும். ஓகே, இது வந்து 66வது வீடியோ, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 66வது வீடியோ. ஓகே, அடுத்தது, நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லணும். ஆரோக்கியமாகனா ஸ்வஸ்தன்னு சொல்லணும், ஸ்வஸ்து. இப்போ இதுக்கு முதல்ல பாருங்கள், சந்தோஷம், குஷ். ஓகே, மை குஷ் ரஹனா சாத்தா ஹோம், மை குஷ் ரஹனா சாத்தா ஹோம்னா நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன். நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா மை ஸ்வஸ்து ரஹனா சாத்தா ஹோம், ஸ்வஸ்து, மை ஸ்வஸ்து ரஹனா சாத்தா ஹோம். ஓகே, அப்படி இல்லைன்னா பெண்கள் சொல்லும்போது மை ஸ்வஸ்து ரஹனா சாத்தி ஹோம், மை ஸ்வஸ்து ரஹனா சாத்தி ஹோம்னு பெண்கள் சொல்லணும், மை ஸ்வஸ்து ரஹனா சாத்தா ஹோம். ஸ்வஸ்துன்றது வந்து ஆரோக்கியம், ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து.
ओके ई वांट टू बी सक्सेसफुल ना वो वेट्री पेरा विरुम्बरेन वेट्री पेरा वेट्री अन्ना सफल वेट्री अन्ना सफल मैं सफल होना चाहता हूँ ना से वेट्री आगे विरुम्बरेन ई वांट टू बी सक्सेस नान वेट्री पेरा विरुम्बरेन मैं सफल होना चाहता हूँ मैं सफल अन्ना सक्सेस ओके मैं सफल होना चाहता हूँ द पेनगल चलूं बोलूं मैं सफल होना चाहती हूँ आनगल मैं सफल होना चाहता हूँ पेनगल मैं सफल होना चाहती हूँ चलूं ओके ई वांट टू बी ए गुड पर्सन नान और नल्ला मनिदन आग मार विरुम्बरेन मैं ए नल्ला मनिदन ना अच्छा इंसान ना नल्ला मनिदन और नल्ला मनिदन एक अच्छा इंसान नान ना मैं एक अच्छा इंसान बनना चाहता हूँ मैं एक अच्छा इंसान बनना चाहता हूँ ना आग विरुम्बरेन बनना चाहता हूँ बनना ना आग नान और नल्ला मनिदन आग मैं एक अच्छा इंसान बनना चाहता हूँ ओके अर्थात मैं दुनिया को ई वांट टू मेक द वर्ल्ड ए बेटर प्लेस ना वो उलगते नान उलगते और सिरंद इडमाग माट्र विरुम्बरेन ओके मैं दुनिया को नान उलगते ना मैं दुनिया को एक बेहतर जगह बेहतर है ना बेस्टा और सिरंद एक बेहतर इडमन चलूंगा इडम ना जगह बनाना चाहता हूँ बनाना चाहता हूँ ना पन्ना विरुम्बरें ना बनाना चाहता हूँ ओके मैं दुनिया को एक बेहतर जगह बनाना चाहता हूँ मैं दुनिया को एक बेहतर जगह बनाना चाहता हूँ मैं दुनिया को एक बेहतर जगह बनाना चाहता हूँ ओके बनाना चाहता हूँ आनगल चलनों बनाना चाहती हूँ पेनगल चलनों ओके ई वॉन्ट टू मेक मई पेरेंट्स प्राउड नान एन पेट्रोरे पेरमे पड़ता विरुम्बरेन मैं अपने माता पिता को नान एन्नोड पेट्रोर ना माता पिता मैं अपने माता पिता को गर्व करना चाहता हूँ गर्व करना चाहता हूँ ना पेरमे पड़ता विरुम्बरेन गर्व करना चाहता हूँ गर्व पेरमे ना गर्व मैं अपने माता पिता को गर्व करना चाहता हूँ मैं अपने माता पिता को गर्व करना चाहता हूँ गर्व ना पेरमे ओके इवन और होमवर्क तरह मेरे माता पिता कहाँ रहते हैं इधर तो होमवर्क ऐड करेंगे इधर तो पेरी पेरी सेंटेंस आ रखे आधार तो उनको होमवर्क कर गए ओके मेरे माता पिता कहाँ रहते हैं ओके उन्हें एंग अप्पा पेर डैश एंग अम्मा पेर डैश इधर दो वंदे इधर वंदे होमवर्क ऐड करेंगे एंग अम्मा पेर डैश எங்கள் அப்பா பேர் டேஷ் இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மா பேர் எழுதுங்க உங்கள் அப்பா பேர் எழுதுங்க ஓகே அது ஹிந்தியில் எப்படி சொல்லணுமோ சொல்லி எழுதுங்க ஓகே ஐ வாண்ட் டு கீப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நான் என் நண்பர்களை மகிழ்ச்சியாக வைக்க விரும்புகிறேன் மை அப்னே தோஸ்தோங்கோ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா மை அப்னே தோஸ்தோங்கோ குஷ் रखना चाहता हूँ खुश है ना संदोषों खुश रखना चाहता हूँ संदोषमा वैक्य न विरुम्बरेन खुश रखना चाहता हूँ मैं अपने दोस्त इन द अपने दोस्तों अपने निर्गले एन्नोड़े नान एन्नोड़े है ना मैं अपने चलनों नान एन्नोड़े है ना मैं अपने दोस्तों को खुश रखना चाहता हूँ ओके अर्थात वंदे मैं समाज में अपना योगदान देना चाहता हूँ मैं समाज में है ना समूहतिल ओके समुद नान समुदायतिर्क एन पंगलिप्पै
वलंग विरुब्रेन, मैं समाज को अपना योगदान देना चाहता हूँ। ओके अत मेन पांग इत वो चेन इत वो इवती नालू ग्राम चेन इवती नालू ग्राम इतनी चेन और चेन इवती नालू इंच चेन इवती नालू इंच इवती नालू ग्राम इवती नालू इंच अर्थम ना पड़े इप्ड कल तो अब कोल ओके पैन इंच पैन इंच शार्ट चेन कल तोटी इत व नम्बर कोड़ मार ओके इंच चेन இந்த செயினோட விலை வந்து 149,894 ரூபா. ஓகே இன்னைக்கு இது என்கிட்ட இது நீங்கள் என்கிட்ட எதுக்கு வாங்கணும், என்கிட்ட வாங்குறனால என்ன லாபம்னா, என்கிட்ட வாங்குறனால உங்களுக்கு மினிமம் 8,000 ரூபா லாபம் கிடைக்கும் என்கிட்ட வாங்குறனால. ஒன்று ரெண்டாவது வந்து இது வந்து பியூர் 916 இங்கே பாருங்கள், இதோட இது பாருங்கள், இதில் கல் பாசி எதுவும் இருக்கும், பியூர் 916 ஹால்மார்க் தங்கம் இது வந்து ஓகே, இதில் கல் பாசி எதுவுமே இருக்காது. இது வாங்குறதுனால உங்களுக்கு வந்து லாபம். என்றைக்கும் நீங்கள் வந்து பணக்காரன் ஆகணும்னா நகை வாங்குங்க. நகை வாங்கினா சாதாரணமாக நீங்கள் பணக்காரன் ஆகணும், உங்களோட பணம் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னாகும்னா போக போக வேல்யூ வந்து கூடிகிட்டே இருக்கும். ஓகே கண்டிப்பாக வந்து நகை வாங்குங்க, நல்லாயிருக்கும். ஓகே இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.